நம்ம எந்த டாபிக் பத்தி பேச போறோம் அப்படின்னா, சமீப காலமாக நம்மளோட இந்திய அரசியல் வரலாற்றுல வந்து மிகப்பெரிய ஒரு சர்ச்சையா வந்து மிகப்பெரிய ஒரு பூகமா வெடிச்சிட்டு இருக்கக்கூடிய பிரச்சனையை தான் நம்ம பார்க்க போறோம். அதாவது சிபிஎஸ்எஸ்சிபி அப்படின்னு சொல்றாங்க. சிபிஐ கொடுக்கக்கூடிய டைரக்டரும் அதோடைய இரண்டாம் நிலையில இருக்கக்கூடிய ஸ்பெஷல் டைரக்டரும் ஒருவர் மாறி ஒருவர் வந்து குற்றம் சொல்றாங்க. இருவரும் வந்து ஊழல் கேஸ்ல மத்தவங்களை பார்த்து கை காமிச்சு விடுறாங்க. அது என்ன, எதனால இங்க வந்துச்சு, அதோட பின்னணி என்ன அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். சிபிஐ அதாவது சென்ட்ரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் அப்படின்றது வந்து சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷன் கீழே வரும். அவங்க தான் வந்து சிபிஐ தான் வந்து ஒரு நாட்டோட தலை சிறந்த நம்ம இந்தியாவோட தலைமை விசாரணை அமைப்பா இருக்காங்க. அவங்க தான் நாட்டுல எல்லாமே வந்து பிரச்சனைகள் எல்லாமே கரப்ஷன்ஸ் இதெல்லாம் வந்து அவங்க தான் வந்து விசாரிப்பாங்க. அது போக இவங்க தான் வந்து இன்டர்போல் அதாவது இன்டர்நேஷனல் போலீஸ்ல வந்து நம்ம இந்தியாவை வந்து ரெப்ரசன்ட் பண்றது இந்த சிபிஐ தான். இதுல நடக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு உட்கட்சி பூசல் தான் நம்ம பார்க்க போறோம். அது வந்து எப்படி நம்ம நாட்டோட அமைப்புகளை நிறுவனங்களை எப்படி எல்லாம் பாதிக்கப்படுது, நம்ம நாட்டோட இன்டெகிரிட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸோட இன்டெகிரிட்டியை எப்படி சீர்குலைக்குது அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். அக்டோபர் 2017 அலோக் வர்மா, அதாவது அவர் வந்து டைரக்டர் ஆஃப் சிபிஐ அப்படின்னு இருக்காரு. அவர் வந்து ராகேஷ் அஸ்தானா அப்படின்றது ஸ்பெஷல் டைரக்டர் ஆஃப் சிபிஐயா வந்து சிபிசி அதாவது சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷன் வந்து அப்பாயிண்ட் பண்றாங்க. அதை எதிர்த்து இவர் குரல் கொடுக்கிறாரு. வர்மா வந்து குரல் கொடுக்கிறாரு, அஸ்தானாவை வந்து இப்படிலாம் வந்து நம்ம வந்து அப்பாயிண்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. ஏன் வந்து அஸ்தானாவை அப்பாயிண்ட் பண்றது அலோக் வர்மா வந்து எதிர்க்கிறாரு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, அஸ்தானா வந்து 5,000 கோடி ஸ்டெர்லிங் பயோடெக் கேஸ்ல வந்து மாட்டியிருக்காரு. அதனால வந்து அவருக்கு அது சம்மந்தப்பட்டது இருக்கிறதுனால அவரை வந்து நம்ம வந்து ஸ்பெஷல் டைரக்டர் டைரக்டா அவங்க வந்து நம்ம வந்து அப்பாயின் பண்ணக்கூடாது அப்படின்னு அவர் சொல்றாரு. இதுல இருந்து பிரச்சனை ஆரம்பிக்குது. ஆனாலும் இந்த கேஸை எதிர்த்து பிரசாந்த் பூஷன் அப்படின்றவர் வந்து கேஸ் போடுறாரு. ஆனா அந்த கேஸ் வந்து சுப்ரீம் கோர்ட்ல நிக்கல. அது வந்து அவர் வந்து கண்டிப்பா அவர் வந்து ஸ்பெஷல் டைரக்டரா இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. சோ அதுல இருந்து பிரச்சனை ஆரம்பிக்குது. கடைசியாக இந்த சிவில் வார் எப்ப உள்ள இன்டர்னல் சிவில் வார் எப்ப வந்து தீவிரம் அடையுது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, நம்ம 2018 ஜூலைல வந்து தீவிரம் அடையுது. என்ன அப்படின்னா 2018 நிரவ் மோடி கேஸ் விஷயமா அலோக் வர்மா வெளிநாட்டுக்கு பயணம் செய்யறாரு. அப்பொழுது அவருடைய ரோலை வந்து அஸ்தானா தான் வந்து பாத்துக்கணும் அப்படின்றாங்க. அப்போ சிபிசி என்ன பண்றாங்க, சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷன் வந்து அஸ்தானா கிட்ட கேக்குறாங்க, யார யாரெல்லாம் நம்ம எந்தெந்த ஆபீசர்ஸ் எல்லாம் நம்ம வந்து அப்பாயிண்ட் பண்ணலாம், அதாவது சிபிஐல யார யாரும் அப்பாயிண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இதை எதிர்த்து சிபிசிக்கு அலோக் வர்மா வந்து ஒரு லெட்டர் அனுப்புறாரு. இல்ல என்னுடைய பொசிஷன்ல இருந்து அவரால் பண்ண அதிகாரம் நான் கொடுக்கல அவருக்கு, அதனால என்ன கேட்காம நீங்க வந்து ஜூனியர் அபிஷியல்ஸ் எல்லாம் வந்து அப்பாயின் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்பவே வந்து அவங்களுடைய சண்டை வந்து ரொம்ப உக்கரமாகுது. அதுக்கப்புறம் எப்ப வந்து இது வந்து ரொம்ப பெரிய அளவுல வெடிக்குது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, ஆகஸ்ட் 24 வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சம்பவம் நடக்குது. என்ன அப்படின்னா, அஸ்தானா வந்து கம்ப்ளைண்ட் பண்றாரு யாரு கிட்ட அப்படின்னா, சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷன் கிட்டையும் அந்த கேபினட் செக்ரட்டரி இவங்க ரெண்டு பேருக்கும் வந்து ஒரு லெட்டர் அனுப்புறாரு. யார பத்தி கம்ப்ளைண்ட் பண்றாரு அப்படின்னா, அவருடைய டைரக்டரான அலோக் வர்மா பத்தி கம்ப்ளைண்ட் பண்றாரு. என்ன கம்ப்ளைண்ட் பண்றாரு அப்படின்னா, மூணு விதமா கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு. என்ன அப்படின்னா, முதல்ல வந்து அலோக் வர்மா வந்து சதீஷ் பாபு சனா அப்படின்ற கிட்ட வந்து 2 கோடி ரூபாய் வந்து லஞ்சமா வாங்கியிருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. எதனால அவர் 2 கோடி ரூபாய் வாங்கியிருக்காரு அப்படின்னா, குரேஷி அப்படின்ற ஒரு கேஸ்ல வந்து இவர் வந்து தன்னுடைய நேம் வந்து வெளியே எடுத்துட்டு வர்றதுக்காக வந்து தான் வந்து அதுல வந்து ஈடுபடல, சனா வந்து அதுல ஈடுபடல அப்படின்றதுக்காக 2 கோடி ரூபாய் வாங்கியிருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. என்ன குரேஷி கேஸ் அப்படின்னா, அது வந்து மணி லாண்டரிங் அப்படின்னு சொல்றாங்க. கருப்பு பணம் பாத்தீங்கன்னா, அதுவும் அந்த சட்டத்துக்கு வழியாக டாக்ஸ் எவேஷன், அதாவது வரி பணம் கட்டாம ஏமாற்றது, இந்த மாதிரி கேஸ்ல இருந்து தன்னை வந்து விடுவிக்கிறதுக்காக 2 கோடி ரூபாய் கொடுத்தாரு அப்படின்னு சொல்றாங்க. இரண்டாவதாக வந்து சனாவை அரெஸ்ட் பண்ண போறதுக்கு அப்போ எனக்கு பிப்ரவரியில இவர் போன் பண்ணி அலோக் வர்மா போன் பண்ணி, நீ வந்து இந்த தலை இந்த இதுல வந்து தலையிடாத, இந்த விஷயத்தை தலையிடாத, அவர் வந்து அரெஸ்ட் பண்ணாத அப்படின்னு எனக்கு வந்து ஆர்டர் கொடுத்துறாரு அப்படின்னு சொல்றாங்க. மூணாவதா என்ன சொல்றாரு அப்படின்னா, தன்கிட்ட இருந்த அதிகாரமான ஐஆர்சிடி ஸ்கேம் அப்படின்றது லலுபிரசாத் யாதவ் இன்வால்வ் ஆகக்கூடிய ஒரு ஸ்கேம், அதோட ஒரு ஊழல், அதுவும் ஐஎன்எக்ஸ் மீடியா கேஸ் அப்படின்றக்கூடிய அந்த கேஸ்ல அதுல யார் இன்வால்வ் ஆகியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, பாச்சதவங்க வந்து இன்வால்வ் ஆகியிருக்காரு. இந்த ரெண்டு கேஸும் என்ன இல்லாம இருந்து பறிக்கப்பட்டது அப்படின்னு சொல்றாரு. இது வந்து அவருடைய அலுவல் வருமாவுக்கு அகைன்ஸ்டா நான் இது வந்து குற்றச்சாட்டா வந்து வைக்கிறாரு. இதற்கு விளக்கம் அளிக்குமாறு சிபிசி வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, அலுவல் வருமா கிட்ட டைரக்டர் கிட்ட கேட்கறாங்க, நீங்க வந்து உங்களுடைய ஸ்பெஷல் டைரக்டர் வந்து உங்களை இவ்வளவு கம்ப்ளைண்ட் பண்றாரு, நீங்க வந்து உங்களுடைய விளக்கம் தராங்க அப்படின்னு கேட்கறாங்க. ஆனா அலோக் வர்மா செப்டம்பர் 11, 14 24 3 நாட்களும் அவங்க வந்து கேட்கறாங்க. ஆனா இவரு வந்து அலோக் வர்மா அங்க போய் வந்து ஒரு எந்த ஒரு விளக்கமும் கொடுக்கல அப்படின்றப்போ, 26 செப்டம்பர் அன்று என்ன நடக்குது அப்படின்னா, அஸ்தானா வந்து தன்னோட கொடுத்த அந்த கம்ப்ளைண்ட்டுக்கு ஆதாரமாக என்ன பண்றது அப்படின்னா, ஒரு வாய்ஸ் டேப்பை வந்து ரிலீஸ் பண்றாரு. அதாவது பேச்சு வந்து ஒரு வெளியிட்டு என்ன பண்றாரு அப்படின்னா, அலோக் வர்மா கம்ப்ளைண்ட் பண்றாரு.
அக்டோபர் 15 ஒரு மிகப்பெரிய ஒரு டெஸ்ட் நடக்குது. என்ன அப்படின்னா, இந்த பாபுசனா இருக்காங்க சதீஷ் பாபுசனா, அவர் வந்து ஒரு கேஸ் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கறாரு சிபிஐல. என்ன அப்படின்னா, அஸ்தானாக்கு அகைன்ஸ்டா ஒரு கேஸ் கொடுக்கறாரு, கம்ப்ளைண்ட் கொடுக்கறாரு. என்ன கம்ப்ளைண்ட் அப்படின்னா, அஸ்தானா என்கிட்ட வந்து 3 கோடி ரூபாய் வந்து ஊழலாக பெற்றிருக்காரு. எதுக்காக அப்படின்னா, அந்த குரேஷி கேஸ்ல இருந்து என்னை விடுவிக்கிறதுக்காக இவரு தான் வாங்கினாரு அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு எப்படி நான் கொடுத்தேன் அப்படின்னா, மனோஜ் பிரசாத் வழியாக கொடுத்தேன் அப்படின்னு ஆதாரம் சொல்றாரு. மனோஜ் பிரசாத் வந்து ஒரு துபாயில இருக்கக்கூடிய ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பேங்கர். அவருக்கு இங்க இருந்து காசு யாரு பண்ணாங்க, டிரான்ஸ்பர் எல்லாம் பண்ணாங்க அப்படின்னா, ஒரு ரா ஆபீசர், ரிசர்ச் அண்ட் அனலிசிஸ் விங் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ரா ஆபீசர் தான் பண்ணாரு அப்படின்னு சொல்றாங்க. அக்டோபர் 23 ஒரு மிகப்பெரிய ஒரு சம்பவம் நடக்குது. என்ன அப்படின்னா, டிஎஸ்பி தேவேந்திர குமார் அப்படின்றவரை வந்து சிபி அவங்களுடைய டிஎஸ்பியவே அரெஸ்ட் பண்றாங்க. எதனால அரெஸ்ட் பண்றாங்க அப்படின்னா, அலோக் வர்மா அப்படின்ற அந்த டைரக்டர் வந்து செய்யாத ஒரு குற்றத்துக்கு வந்து நீங்க வந்து பொய்யான ஒரு சாட்சியை உருவாக்குறீங்க அப்படின்றது. தேவேந்திர குமாரும் அஸ்தானாவையும் அரெஸ்ட் பண்ண பாக்குறாங்க. ஆனா அஸ்தானா உடனடியாக டெல்லி ஹைகோர்ட் கிட்ட போயிட்டு அவர் வந்து நிக்கிறாரு. நின்ன உடனே டெல்லி ஹைகோர்ட் வந்து அவருக்கு 7 நாள் வந்து அவர் அரெஸ்ட் பண்ண முடியாது அப்படின்ற ஒரு தீர்ப்பையும் கொடுத்துறாங்க. அதனால அவர் வந்து அவரால் அரெஸ்ட் பண்ண முடியல, டிஎஸ்பி மட்டும் அரெஸ்ட் பண்றாங்க சிபிஐ. இப்படி இருக்கப்போ 9 மணிக்கு என்ன நடக்குது அப்படின்னா, அலோக் வந்து ஆபீஸ்க்கு வந்து அலோக் அஸ்தானாவுக்கு இருக்கக்கூடிய பவர் எல்லாத்தையும் வந்து ரிமூவ் பண்ணிடுறாரு. அஸ்தானா வந்து இதுக்கப்புறம் ஒரு ஸ்பெஷல் டைரக்டராக அவரால் செயல்பட முடியாது அப்படின்னு சொல்றாரு. ஆனா 9:11 சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷன் அவங்க வந்து உள்ள தலையிட்டு அலோக் வர்மா கிட்ட இருக்கக்கூடிய பவரையும் எடுத்துறாங்க. ஸ்பெஷல் டைரக்டரும் வேணாம், டைரக்டரும் வேணாம், ரெண்டு பேரும் போங்க அப்படின்னு சொல்றாங்க. எதனால அலோக் வர்மாவை வந்து அவங்க ரிமூவ் பண்றாங்க அப்படின்னா, இந்த செப்டம்பர் 11, 14, 24 வரைக்கும் நாங்க கேட்டு நீங்க எங்களுக்கு கோஆபரேட் பண்ணல அப்படின்ற ரீசன்னால வந்து இவங்க வந்து நாங்க வந்து அவரை வந்து ஸ்டெப் டவுன் பண்றோம் அப்படின்னு சொல்றாங்க. 11:00 நாகேஸ்வர் ராவ் அப்படின்றவரை வந்து ஒரு தற்காலமாக செயல்படக்கூடிய ஒரு டைரக்டராக அப்பாயின்ட் பண்றாங்க. அதுக்கப்புறம் 13 அவர் வந்து நைட்டோட நைட்டா 13 வந்து இவங்களுக்கு விசுவாசமாக இருக்கக்கூடிய, இந்த இருவருக்கும் விசுவாசமாக இருக்கக்கூடிய, இல்ல அவங்க கேஸ் ஹேண்டில் பண்ணக்கூடிய அந்த ஆபீசர்ஸ் எல்லாரையும் டிரான்ஸ்பர் பண்ணிடுறாங்க. டிரான்ஸ்பர் பண்ணிட்டு காலையில அக்டோபர் 24 காலையில அலோக் வர்மா ஆபீஸ்க்கு வர்றாரு. ஆபீஸ்க்கு வந்த பிறகுதான் தெரியுது அவரை வந்து டைரக்டர் பதவியில இருந்து தூக்கிட்டாங்க அப்படின்ட்டு. இதனால அலோக் வர்மா என்ன பண்றாரு அப்படின்னா, சுப்ரீம் கோர்ட் கிட்ட போய் கேஸ் போடுறாரு. ஏன்னா வந்து இமீடியட்டா தூக்கினது வந்து தப்பு, என்கிட்ட வந்து சொல்லிருக்கணும். அதே மாதிரி டைரக்டர், அதாவது சிபிஐ டைரக்டரா இருந்தா 2 வருடங்கள் கட்டாயமாக அவங்க வந்து பணியாற்றக்கூடிய காலமாக இருக்கும் அப்படின்றது தான் சட்டம். அதுல இருந்து எப்படி என்ன தூக்குறீங்க அப்படின்றத சுப்ரீம் கோர்ட் சேலஞ்ச் பண்ணிருக்காரு. ஒட்டுமொத்த விஷயத்துல இருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா, சிபிஐ அப்படின்றது வந்து சென்ட்ரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன், நாட்டிலேயே தலை சிறந்த ஒரு விசாரணைக்கு தலை சிறந்த ஒரு அமைப்பு. அவங்க வந்து இந்த மாதிரி ஒரு உட்கட்சி பூசல் நடந்ததுன்னா, அது வந்து நாட்டு மக்கள் கிட்ட இந்த மாதிரி இன்ஸ்டிடியூஷன்ஸ் மேல ஒரு நம்பிக்கை தன்மையை வந்து இருக்க செய்யுமா? அது போக எதிர்கட்சிகள் என்ன மாதிரி கேள்வி கேட்கிறாங்க அப்படின்னா, அஸ்தானாவில் தான் வந்து 2002 குஜராத்ல நடந்த கலவரத்தில் அந்த ரயில் இன்சிடென்ட்ஸ், கோத்ரா ரயில் கேஸை வந்து ஹேண்டில் பண்ண ஒரு ஆபீசர், அவருக்கு வந்து ஸ்பெஷல் டைரக்டர் பவரை நீங்க உடனே கொண்டு வந்து ஏன் கொடுத்தீங்க அப்படின்னு கேள்வி கேட்கிறாங்க. ஆக உங்களுக்கு தேவையான உங்களுக்கு ஃபேவரான ஆட்களை வந்து கொண்டு வந்து நீங்க டாப் பொசிஷன்ல கொடுப்பீங்களா அப்படின்னு கேட்கிறாங்க. அது போக ஏற்கனவே சிபிஐன்றது வந்து ஒரு ஆளுங்கட்சியோட ஒரு என்ன சொல்ற கேஸ் பேரட் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க என்ன சொல்றாங்களோ அதுதான் செய்யும் அப்படின்றது அந்த குற்றச்சாட்டு இருந்துமே இருக்கு. இது காங்கிரஸ் கவர்மெண்ட்டும் இருக்கு, பிஜேபி கவர்மெண்ட்லயும் இருக்கு. அப்படி இருக்கிறப்போ ஒரு டாப் இன்ஸ்டிடியூஷன் வந்து ஒரு கவர்மெண்ட் என்ன சொல்றாங்களோ அதுதான் செய்யுமா அப்படின்ற கேள்விகள்லாம் எழும்புது. இதோட விடைகள்லாம் பின்வரும் காலங்களில் டெவலப்மெண்ட்ஸ் தான் உங்களுக்கு தெரிய வரும். நன்றி.